எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி சென்னை திருமழிசையில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெடி டு ஆக்குபை அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப்பில் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, இதோடைய விலை விவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்குங்க. இந்த பெங்களூர் ஹைவேலேருந்து ஷார்ப்பாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் திருமழிசை. சென்னையில் திருமழிசை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ நம்ம திருமழிசை வந்துட்டோங்க. திருமழிசை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது அங்கே இருக்கிற ஃபேமஸான சிவன் கோவில் தாங்க. இந்த சிவன் கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும், உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன், அதுவும் பாருங்கள். இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் பயணிச்சிங்கன்னா நாம் வாங்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடலாங்க. அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 30 அடி ரோடுங்க, தார் ரோடு, ஆன் ரோடு மேலேயே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் குயிக்காகவே நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய இடமா தேர்வு பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க்கிங் ஏரியா. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக 5 வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 5 வீட்டுக்குமே வந்து கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குங்க. இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 பக்கமும் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான செட்பேக் கொடுத்துருக்குறாங்க. காம்பவுண்ட் வாலும் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பெரிய கேட்டும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக 5 வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற 5 வீட்டையுமே மொத்தமாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான பட்ஜெட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் வந்து பில்டரோட நம்பர் தான், நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி அவருக்கே நீங்கள் பேசிக்கலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடுங்க, இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்கக்கூடிய வீட்டை நம்ம பார்க்க போகலாம். இந்த ஒரே வீடியோவில் 2 வீடு ரிவ்யூ பண்ண போகிறோம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது, ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குங்க. இங்கே வந்து நார்த் ஃபேஸிங்லேயும் சவுத் ஃபேஸிங்லேயும் மட்டும்தான் இருக்குது. நாம் இப்போ சவுத் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய வீட்டை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிகூட் மெயின் டோர் தான். ஹால் பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான பெரிய சைஸ் லிவிங் ஹால், 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங், 2 பால்கனி, கார் பார்க்கிங்கோடு இந்த வீடு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அதே சமயத்தில் நல்ல விசாலமாகவும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஹால் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நாம் டைனிங் ஹாலையும் கிச்சனையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஹால். டைனிங் ஹாலும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. டைனிங் ஹாலில் உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேனைட் ஸ்லாப்பு, எஸ்எஸ் சிங்க் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. லாஃப்ட்டு, செல்ஃப் எல்லாமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. நல்லா கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸான கிச்சன் தான். டைனிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பூஜைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து இன்னும் எலக்ட்ரிக் ஒர்க்கு கூட இன்னும் முழுமை அடையாமல் தான் இருக்குது. ஆனால் வீடு பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்ட்டு. அப்போது நேச்சர் லைட்டு வீட்டுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது 1st பெட்ரூமுங்க. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான்லாம் அனுப்பி வைப்பாங்க. பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி பால்கனி பார்க்குறோம். இது வந்து பால்கனிங்க. இந்த வீடு வந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பால்கனி வந்துடும். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வேக்கன் லேண்டு தான். ஏரியோ குளமோ இதெல்லாம் கிடையாது, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை, தண்ணியாலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஓகே, நம்ம 1st பெட்ரூம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம 2nd பெட்ரூம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரே வீடியோவில் 2 வீடு நம்ம பார்க்க போகிறோம். 2nd பெட்ரூம்லேயும் உங்களுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், ஒரு பால்கனியோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட டோட்டல் பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 1020 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் வந்து 450 ஸ்கொயர் ஃபீட்டுங்க யூடிஎஸ்ஸு. இந்த வீட்டோட காஸ்ட்டு 51 லேக்ஸுங்க. 2nd பெட்ரூமுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பால்கனி. இது வந்து 2nd பால்கனி நம்ம பார்க்குறோம். இந்த பால்கனியில் ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வீடு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல பிராண்டட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி இந்த வீடு பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பில்ட் குவாலிட்டி, டைல்ஸு, பெயிண்டிங், A to Z எல்லாமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத மாதிரி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க.
ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம 51 lakhs பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வீடை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 47 lakhs பட்ஜெட்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு இருக்கக்கூடிய வீட்டை நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் உங்களுக்கு டீ குட் மெயின் டோரு. ஹால் பாருங்கள், நல்ல விசாலமான ஹாலுங்க, நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ஹால்லே வந்து உங்களுக்கு பூஜைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பூஜைக்கான ஸ்பேஸ். இதுக்கடுத்து தான் நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சனும் வந்து நல்ல உங்களுக்கு பெரிய சைஸ் கிச்சனுங்க, நல்ல ஸ்பேசியஸான கிச்சன். கிரேனைட் ஸ்லாப்பு, எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டோட இந்த வீட்டோட ஹால் நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹாலுங்க. ஹால்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி, பால்கனியில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃப்டியாக இருக்குது, நல்லா உங்களுக்கு ஒரு 3-3.5 அடி ஹைட் இருக்கும். குழந்தைங்க கூட ஜாலியாக நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஓகே, பால்கனி பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம பெட்ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெட்ரூம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக தெரிகிறது வந்து இது வந்து உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராப்பர் வென்டிலேஷனோடு அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பில்டருடைய நம்பர் தான். இதுக்கடுத்து தான் நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட் கூடுதலாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லேயே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே வீடியோவில் ரெண்டு வீடு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண வீடு வந்து 51 lakhsங்க. ரெண்டாவதாக நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 940 square feet, யூடிஎஸ் வந்து 425 square feet. வீட்டோட காஸ்ட்டு 47 lakhs. சென்னை திருமலிசையில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலையுமே பிடிச்சமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம். ஓப்பன் டெரஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நியர்பையில் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க ரெண்டு ஸ்கூலுங்க, ரெண்டுமே ஃபேமஸான ஸ்கூலு. ரெண்டு ஸ்கூலுமே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. நியர்பைலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஜெய்ஹிந்த் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கப்புறமா சென்னை பப்ளிக் சிபிசி ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்கூல் கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்கூலு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆல்ஃபா இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு இணைகிறேன். வணக்கம்.